வெல்கம் பேக் டு தமிழ் பர்னி கேமிங். இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதான் வெக்டர் கனுக்கும் M1887 தான் ஒன்னஸ் ஒன்று வச்சுக்கிறோம். எந்த கன் நல்லா யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வெக்டர் வந்து இங்கிருந்து வெக்டர் அந்த கடைசி இது வரைக்கும் அடிக்குது, குறி வைக்குது. இங்கே இதையை வச்சு ஒரு கேம் பிளே போட்டு பார்க்கலாமா? வெக்டரை வச்சு ஒரு கேம் பிளே. வெக்டர் ஒத்த கையில் சுட்டா பெருசா, ரெட்ட கையில் சுட்டா பெருசா. பாராணி ஓடிக்கிட்டு இருக்க. வெக்டர் முன்னாடி M1887 நிற்குமா? ரெண்டு கையில் எடுத்துகிட்டு ஓடுறா 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 சுடுறா சுடுறா. பின்னாடி எடுத்து வந்துட்டான்டா. போயும் போய் MP40 செத்து போகுது. சூப்பர் கன்னாக இருக்குதே. நம்மளுக்கு வேறு மெடிக்கிட்டு வேறு எடுக்க தெரியாதா? ரீலோட் பண்ணுறது வேறு, மாசாக ரீலோட் பண்ணுது. ஆனால் இது பின்னாடி தூக்கிட்டே மேலே தூக்கினா எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராட்டுக்கு தீர் நுழைஞ்சு. சூப்பர் சூப்பர் தலைவா, போடு தலைவா, போடு தலைவா. இந்த நாசமாக போன டவரே கடைசி தொலையாது. பார்த்தீங்களா, ஹெட்ஷாட் செமையாக உழுகுது. எங்கடா இருக்கான் டவரே கடைசி வருமானம் முடிச்சு டவரே கடைசி தொலையாது. கடைசி தொலைஞ்சா கூட நான் வீடியோ எடுத்துட்டு கம்முன்னு போயிடுவேண்ணா. ஃப்ரீ ஃபயர் காரணம் எனக்கு மட்டும் சதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போச்சா, கிடச்சி கிடைக்குமா? இந்த ஃப்ரீ ஃபயர்க்கார மட்டும் எனக்கு எதிராகவே சதி பண்ணாமல் இருக்கவே மாட்டான். சாவர வரைக்கும் ஒழுங்காக டவர் அடிக்கு. சரி, சாவர வரைக்கும் ஒழுங்காக டவர் அடிக்குது, செத்து போனதுக்கப்புறம் நல்லா டவர் அடிக்கு. போச்சா, நான் வந்தான் பாருங்க முன்னாடி ஒருத்தர். சாவுடா, செத்து போடா, உங்களா ஓடுறேன். என்னடா வந்துட்டியாடா, என்ன மாதிரியா இருக்கே? ப்ளூ ஹையாட்டாக வச்சுக்கிட்டு போச்சா விட்டா. நம்ம M1887 இருந்தால் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு தலையோடு சேர்த்து வச்சுருக்கலாம் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த கண்ணு தூரத்தில் அடிக்கிறதுக்கு பெஸ்ட்டுங்க. பக்கத்தில் அடிக்கிறதுக்கு தான் வேஸ்ட்டு, தூரத்தில் அடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு. தூரத்துலேருந்து அடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு. பார்த்தீங்களா, தூரத்தில் வந்துக்கிட்டே எச்சா செமையாக ஒழுகுது. ஆஹா, சூப்பராக டவர் அடிக்கும்போது எவனும் வந்து சிக்க மாட்டான். டவர் அடிக்காதப்போ எல்லோரும் வந்து வந்து சொல்கிறீங்களாடா. வாங்கடா இருங்கடா, சூப்பராக டவர் அடிக்குதுடா. இருங்கடா, எல்லாருக்கும் தலையோடு சேர்த்து வைக்கிறேன். வாங்கோ வாங்கோ, வாங்கிட்டு போங்கோன்ற மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாம இருவங்க. பார்த்தீங்களா, இந்த கண்ணு சூப்பராக இருக்குது. M1887 என்ன இருந்துருந்ததுன்னா செம்மையாக இருந்திருக்கு. அடிங்க ஹெட்ஷாட்டு பாவம். பார்த்தீங்களா, மாசாக விழுந்துது, பங்கமாக விழுது ஹெட்ஷாட்டு. சூப்பர். சே, தார் மாதிரி ஹெட்ஷாட் போட்டால் ஓசு கீழே அடிக்கிறானுங்க. ஐயோ, இத்தனை வேர்த்துக்கிட்டு இந்த ப்ளோவால் இருக்குதா? குவாவால் தான் எடுக்கலாம்னு நினச்சேன். சே, ச
பார்த்தீங்களா M1887 மாஸ் போச்சா, டசட்டிகளை வச்சு ஹெட்ஷாட் அடிக்கிறானா. போய் க்ளோவால் முதல்ல எடுத்துக்குவோம், எவனால் பைத்தி யாரை வந்து சுட்டு போட போகிறோம். போச்சா, என்னடா இத்தனை பேர் வந்து மேலே ஏறிட்டீங்க. M1887 தூரத்தை பாருங்கள், இவ்வளோ மிட் ரேஞ்சில் அடிக்குது. அங்கே மிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் இது அடிக்குது. சளி பிடிச்சிக்குச்சு. எங்கள் அம்மாவோட பாட்டி இறந்ததுக்கு ஊருக்கு போனால் தண்ணி குடிச்சு சளி பிடிச்சிச்சு. இருங்க, M1887 வச்சு போய் மேட்ச் போட்டு பார்க்குறேன். ஓய் வாங்கடா, இப்போ வாங்கடா, சிங்க களத்தில் இறங்கிருச்சு. ஐயோ, சிங்கத்தை சாத்திர போகிறான். இங்கே எப்படி சிங்க குளத்தில் இறங்கிருச்சுல்ல. போச்சா, வச்சானா தலையோட சேர்த்து. அவர் அவருமே கடை தொலைய மாட்டேங்குது. ஓடு, செத்து போட்டு MP5X எதுக்கு தான் மாற்றினோம்னு பேர் நல்லாவே இல்லை. சாவுடா, இங்க ஏதாவது ஒரு திருட்டு பையன் ஒளிஞ்சிருப்பானே. அடர் உட்காந்துருக்காண்டா. திருட்டு பசங்க நிறையவே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. வாங்கடா, சிங்க குளத்துல இறங்கினப்ப எவனும் வராதிங்க. சும்மா அந்த வெக்டர் கன்று டமி பீஸ் கன்னை வச்சுக்கிட்டு வரும்போது எல்லோரும் வாங்கடா சண்டைக்கு. ஆடா, இந்த டவரு கருமாந்திரம் முடிச்சது கஷ்டப்பட்டு சுட்டு கொடுத்துருந்தா. சே, வீடியோ எடிட் பண்ணுறக்கே ரொம்ப நேரம் ஆகி போயிருமாட்டிருக்குது. வச்சா வச்சாங்களா, ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. டைம் ஓல்லுவாலே குச்சு ஜெயிலே ஜா. என்னடா சிங்க குளத்தில் இறங்கினதுக்கப்புறம் எவனும் வரமாட்டேங்கிறீங்க. நல்லா பயந்து ஓடிட்டாங்க. ஐயா, இங்கே ஒருத்தர் வர்றா. அட்டி வச்சாட்டு இருந்தது தப்பிச்சிட்டாண்டா. டவருன்ற கருமாந்திரத்தை ஏந்தா ஏன்டா கண்டுபிடிச்சானோ. பாரு, 300, 400, 500, 51, 35 தாறுமாற போகுது. எப்படியோ ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து இது M1887 யூஸ் பண்ணுங்க. வெக்டர் வந்து லாங் ரேஞ்சுக்கும் ஷார்ட் ரேஞ்சுக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பூயாக்கு வாய்ப்பு. ஓசிக்கல் அடிப்பினே, ஓசிக்கல் அடிப்பினே. நீ என்ன பண்ணுவ, நீ என்னடா பண்ணுவ. சாவடி, என்னடி உறிஞ்சிக்கிட்டு இருக்க, மூச்சுட்டு இருக்க, மூச்சு பயிற்சி பண்ணுவ. இறா,
சே, நம்ம என்ன புரிய வச்சுருக்கோன்னா டபுள் ஷாட் M1887 பெருசு, M1887 பார்க்க ஷார்ட் ரேஞ்சுக்கு பெருசு, மிட் ரேஞ்சுக்கும் பெருசு. அப்புறம் வெக்டர் வந்து யூஎம்பியோட அளவு போகுது, யூஎம்பியோட சைஸ் கரெக்டாக போகுது. அதனால் வெக்டர் வந்து லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, M1887 வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு எல்லாம் சுட்டேன். கஷ்டமெல்லாம் படல, டவர் அடிக்கலைன்னு கடுப்பு, அதனால் அப்படின்னு சொல்கிறது தான். நீங்களும் என்னை பெரிய ஆளாக்கி விட்ருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுறா அந்த பாட்டை, போடுறா பாட்டை போடுறா.